ஆசீர்வாதமான இதை மற்றொரு நாளிலும் கூட உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான இந்த யூடியூப் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பொதுவாக ஓய்வு நாளை குறித்த நாளில் முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஓய்வு நாள் இன்றைக்கு அநேகர் எப்படி பயன்படுத்துகிறாங்க, ஒரு விடுமுறை நாளாக இன்றைக்கு பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா திங்கள் முதல் சனி வரையில் வேலை பார்க்குறாங்க, வேலை பார்க்குறோம், பல விதமான காரியங்கள் நம்ம ஈடுபடுறோம். ஞாயிற்றுக்கிழமை நம்ம உடனே லீவு விடுமுறை நாளாக ஆசரிக்கிறனால அப்படி அல்ல. வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது, இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஓய்வு நாள். ஓய்வு நாள் என்றால் என்ன, நம்முடைய வேலையில் எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஆண்டுடைய காரியங்களை நாம் கவனம் எடுத்து செய்யும் பொழுது அது ஒரு ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. அதைத்தான் இந்த நாளில் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். இன்றைக்கு நீங்களும் நான் கூட ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்கிறோம் என்பதை நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம பலவிதமான பண்டிகைகளை ஆசரிக்கிறோம், கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயர், ஈஸ்டர் என்று சொல்லி பலவிதமான பண்டிகைகளை நாம் ஆசரிக்கிறோம். ஆனால் அதே பிரகாரமாக ஒவ்வொரு ஓய்வு நாளையும் நாம் ஒரு பண்டிகையாக நாம் ஆசரிக்க வேண்டும். அப்படி ஆசரிக்கும் பொழுது உண்மையான ஆசீர்வாதத்தை கத்தக்கூடிய வேதத்திலே ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திலே 58 அதிகாரம் 13 மற்றும் 14 அந்த 2 வசனை வாசிக்கும் பொழுது நன்றாய் நாம் புரிந்து கொள்ள முடியும். அங்கு ஆண்டவர் சொல்கிறார், என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விளக்கி உன் வழியின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்னும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆக இன்றைக்கு நீங்கள் நான் கூட வேதத்தில் 13 வசனத்தில் சுட்டி காண்பிக்கிற பிரகாரமாக ஓய்வு நாளே இது கர்த்தருடைய நாள், இது பரிசுத்த நாள், இது எனக்கு இஷ்டமான நான் செய்யக்கூடாது, ஆண்டவருக்கு விருப்பமான நான் செய்ய வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் பொழுது 14 வசனம் 3 விதம் ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்கிறார். நம்பர் 1, அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாக இருப்பான். மன மகிழ்ச்சி ரொம்ப முக்கியமானதுங்க. மகிழ்ச்சி மனுஷன் இன்றைக்கி நிறைய பேர் பணம் இருக்குது, ஆஸ்தி சொத்து இருக்குது, நிம்மதி இந்த சந்தோஷம் இல்லாமல் நிறைய பேர் மறித்து போகிறாங்க, வித்தியாசமான முடிவு எடுக்கிறாங்கிறத நம்ம செய்தித்தாளில் பார்க்குறோம். மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி அது கர்த்தர் தருகிறார். எப்போ தருகிறார், ஓய்வு நாளை நீங்கள் நானும் பரிசுத்தமாய் நாம் ஆசரிக்கும் போது. 2 ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்கிறார், உன் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணு. உயர்வு, நம்ம படிப்பு படிக்கிற காரியங்களில், சமுதாயத்தில் வேலை பார்க்குறோம், விவசாயம் எல்லாவற்றிலையும் கர்த்தர் உயர்வே நம்ம கொடுக்கிறார். 2 ஆசீர்வாதம். 3 ஆசீர்வாதம் கர்த்தர் என்ன கொடுக்கிறார், உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். ஆதரவு, ஒவ்வொரு நாளும் நம்மை போஷிப்பே நெடுவாக்க கொடுக்கிறான். இப்பொழுது இன்றைக்கு நீங்கள் நானும் கூட ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாய் ஆசரிக்கும் பொழுது, ஏதோ மற்றவங்க ஓய்வு நாளினுடனே ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை ஜாலியாக ஊர் சுத்த போவாங்க, பொதுவான டூருக்கு போவாங்க, அல்லது நண்பர்கள் வீட்டுக்கு போவாங்க, பல விதமான காரியம் ஈடுபடுவாங்க. அதில் நீங்கள் நானும் அப்படி அல்ல. ஓய்வு நாளை ஆண்டுடைய ஆலயத்துக்கு தவறாமல் செல்வோம், அதோடு முடிந்தவிடக்கூடாது. வீட்டுக்கு வந்து தொடர்ந்து தேவ சிந்தை காத்திருந்து கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்யும் பொழுது 3 விதம் ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்கிறார். 1, மன மகிழ்ச்சியை கர்த்தர் தருகிறார். 2, கர்த்தர் நமக்கு உயர்வை கொடுக்கிறார். 3, கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் போஷிக்கிறார். ஆக இந்த நாள் முதல் நாமும் ஓய்வு நாளை பரிசுத்தமாக எண்ணுவோம். ஓய்வு நாள் அது கர்த்தருடைய நாள், கர்த்தருக்காக நாம் செலவு செய்வோம். நிச்சயமாகவே கர்த்தர் அப்படிப்பட்ட 3 விதம் ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் அடிமைக்கு தந்து நடத்துவாராக. ஆமென்.